த்ரீ டேஸ் பாட்டி ட்ரைனிங் நீ போக கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதை வேணான்றமோ குடு குடு குடுன்னு ஓடுவாங்க. இந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு பாப்போம். Hello mommies and daddies, welcome back to Chikku Mommy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாட்டி ட்ரைனிங் டியூரிங் டே டைம் தான் பார்க்க போறோம். இதுவும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான், பட் இந்த ட்ரைனிங்ல உங்களோட இன்வால்மெண்ட் நிறைய தேவைப்படும். பாட்டி ட்ரெயின் வந்து எப்பயுமே டே தனியா நைட் தனியா தான் பண்ணணும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணாதீங்க, சோ அது ஒர்க்கே ஆகாது. அண்ட் நைட் டைம் எப்படி பாட்டி ட்ரெயின் பண்ணுன்றத ஆல்ரெடி சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். நான் அப்பயே சொல்லியிருந்தேன், நான் அப்பதான் என் குழந்தைக்கு நைட் டைம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன், பட் டே டைம் போஸ்ட் பண்ணவே விட்டேன். இப்ப நடுவில் ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஞாபகப்படுத்திருந்தாங்க, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பேஷன்ஸ் பயங்கர பொறுமை தேவை. நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, உங்க குழந்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இது எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க, நிறைய பேருக்கு அதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும் நமக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்ட்டு. செகண்ட் திங், கம்பாரிசன். பக்கத்து வீட்டு குழந்தைங்க சீக்கிரம் பண்ணிட்டாங்க, நம்ம குழந்தை பண்ணல. நிறைய பேர் எங்கிருந்து வருவாங்கன்னே தெரியாது, நமக்காகவே வருவாங்க. சோ என் குழந்தை எல்லாம் இதெல்லாம் எப்பயோ பண்ணிட்டாங்க, 5 மாசத்துலாமே பழகிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்ககிட்ட சொன்னவங்க குழந்தை வந்து உண்மையாவே செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்க அவங்க குழந்தைய பிரைஸ் பண்ணி பேசுறது, நம்ம குழந்தைய லெட் டவுன் பண்ணி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம சொசைட்டில இருக்கிறது. சோ அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க, இங்க கொண்டு போவாதீங்க. இது நேச்சுரலான மாமிஸ் ஃபீலிங். நம்ம குழந்தை வந்து எதுலயோ ஒண்ணுல டவுனா இருந்தா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் எல்லா விஷயத்திலயுமே டிஃப்ரெண்ட். சோ இது வந்து உங்க பேரண்டிங் ஜேர்னி ஃபுல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, டோன்ட் கம்பேர் யுவர் சைல்ட். இந்த கம்பாரிசன்ல உங்க குழந்தையே முதல் குழந்தை ஈஸியா கத்துக்கிட்டாங்கன்னா கூட ரெண்டாவது குழந்தைக்கு அந்த கம்பாரிசனை வைக்காதீங்க. அந்த தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க 3 days பாட்டி ட்ரைனிங். ஆக்சுவலி நான் 3 days பாட்டி ட்ரைனிங் ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணல கண்டிப்பா, நான் ஏன் பின்னாடி சொல்றேன். ஆனா 3 days பாட்டி ட்ரைனிங் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். 3 days, 1 day, 1 week இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த 3 days பாட்டி ட்ரைனிங்றது ஒரு புக், லாரா ஜென்சன் அவங்க எழுதினது, நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த 3 days இல்லாம 1 week, 1 day அதுக்கெல்லாம் கூட புக்ஸ் இருக்கு. யூஸ்வலி அப்ரோட்ல இதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதுலயும் சேம் ப்ராசஸ் தான். ஆனா அது 3 நாள்ல பண்ணிடணுன்ற ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, 3 days நீங்க உங்க குழந்தை கூட தான் இருக்கணும். ஈவன் குக்கிங், கிளீனிங், எந்த ஒரு வீட்டு வேலையும் பார்க்க கூடாது, ஆபீஸ் ஒர்க் எதுவுமே கிடையாது. உங்க குழந்தை தூங்குற நேரம் தவிர்த்து ஒன்லி உங்க பேபி கூட தான் இருக்கணும். உங்க பேபியோட எல்லா சயின்ஸும் நோட் பண்ணணும். இந்த 3 days ட்ரைனிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா இருக்கிறத விட நிறைய லிக்விட்ஸோ இல்ல ஃபைபரோ கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ தட் அந்த குழந்தைக்கு அடிக்கடி பீ பண்ணணும்னு தோணும். பீ பண்ணணும்னு தோணும் போதெல்லாம் அவங்க குழந்தைகிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, நீ போகணுமா நீ போகணுமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பாட்டி ட்ரைனிங்ல ரொம்ப ஈஸி, அடிக்கடி நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தா குழந்தைங்களும் நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த 3 days ட்ரைனிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, டே டைம் நைட் டைம் எல்லாத்தையும் ஒன்னா கவர் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி நிறைய பீடியாட்ரிஷனே சொல்லியிருக்காங்க, நைட் டைம் ஸ்டாப் பண்றதுக்கு எல்லா பேபிஸ்க்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகலாம், சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி. அதனால நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் கண்டிப்பா பாட்டி ட்ரைனிங்ல டிசைட் பண்ணாதீங்க. உங்க குழந்தை டிசைட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அதை கொடுங்க, நீங்களும் உங்க டைமை கொஞ்சம் ரிலாக்ஸாவே எடுத்துக்கோங்க. ஆப்வியஸா பாட்டி ட்ரைனிங் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கற ஒரு பாயிண்ட் தான் இது. ஓகே, இந்த வீடியோல பீ பூப்னு யூஸ் பண்ணிட்டே இருப்பேன், சோ தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். பீனா 1, பூப்னா 2. ஃபர்ஸ்ட் வந்து பாடி ட்ரைனிங்க எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாப்போம். 18 months தான் உங்க குழந்தைக்கு நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிற ஒரு திறன் இருக்கும். மைட் பி ஒரு 1 year கொஞ்சம் லைட்டா வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ரொம்ப இயர்லியரா நம்ம வீட்லயே நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, 5 months ஸ்டார்ட் பண்ண அப்படின்லாம் எனக்கு கூட சொன்னாங்க, நான் பண்ணல. ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா பூப் ட்ரைனிங் எல்லாம் 2 வாட்டி ஒரு நாளைக்கு போனா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். அதே 5-6 வாட்டி போகும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த ஃபீலிங்கே இருக்காது. அந்த 5 months ஸ்டேஜ்ல பிளேடர் ஃபுல் ஆகுதோ இல்ல ஓவல் மூமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த சென்சேஷன் வரதே அந்த 18 months தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டரா பண்ண முடியும், அவங்க அதை ஃபீல் பண்ணிலாம் நமக்கு சொல்லவே மாட்டாங்க. ஸோ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்லணும் நமக்கு, அதுதான் ஆக்சுவலி பாட்டி ட்ரைனிங்.
அதனால ரொம்ப இயர்லியரா ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு நிறைய பீடியாட்ரிஷனே சொல்றாங்க பட் ஃபைனலி இட்ஸ் யுவர் சாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும் யூ கேன் ஸ்டார்ட் பட் என்னோட சஜஷன் நீங்க 1 இயர்ல மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இந்த பாட்டி ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா லேர்ன் பண்ணிடுவாங்க பாய்ஸை விட இது வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்க வீட்டுல உங்க எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும் பெண் குழந்தை ரொம்ப ஈஸியா கத்துருப்பாங்க இந்த ஏஜையும் தாண்டி 18 மந்த்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது குழந்தைங்கிட்ட சில சேஞ்சஸ் எல்லாம் தெரியும் சோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் வரும்போது நம்ம அப்பயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ அது என்னென்ன சேஞ்சஸ்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பியு பூப்பு பண்ணிருப்பாங்க பட் அத உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க அவங்களால சொல்ல முடியுது இல்ல எங்க போனாங்கன்னு காட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தா உங்க குழந்தைங்க ரெடின்னு அர்த்தம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது யூரின் போகாம இருந்தா நீங்க கண்டிப்பா டே டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலி அவங்க நடக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வார்த்தையால் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல அவங்க பேச ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் சோ வார்த்தைன்னு கிடையாது ஒரு ஆக்ஷன் மூலியமாவோ இல்ல மூஞ்ச சுருக்கியோ இல்ல எப்படி சொன்னாலும் ஓகே பட் ஏதோ ஒரு விஷயத்துல உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்ற ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ரெடினஸ்ல இன்னொரு சைன் என்ன பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர் வெட்டானாலோ இல்ல பூ பண்ணிருந்தாலோ அது ஸ்கின்ல பட்டா ரொம்ப இரிட்டேட் ஆகும் சோ அதெல்லாம் வந்து சூப்பரான சைன் உங்க குழந்தைக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அந்த மாதிரி படுறது இந்த மாதிரி பீ பூப்புன்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு வேர்டு உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் சூ சூ கக்கா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்க லாங்குவேஜ்ல மோஸ்ட்லி சொல்லி கொடுங்க அண்ட் அந்த வேர்டை கொஞ்சம் ஃபன்னியா வச்சுக்கோங்க அதையே த்ரூ அவுட் கேரி பண்ணுங்க நல்ல நல்ல மாத்திரை மாதிரி எதையும் சொல்லி தராதிங்க அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்றது பாட்டி சேர் வாங்கிடணும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் பாட்டி சேர் வாங்குறது தப்புன்னுலாம் சொல்லல பட் பாட்டி சேர் வாங்கினீங்க அப்படின்னா பாட்டி சேர்ல இருந்து நம்மளோட டாய்லெட் திருப்பியும் அந்த டிரான்சிஷனுக்கு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி நானும் அந்த மாதிரி பாட்டி சேர் வாங்கலாம் தான் நினைச்சேன் பட் அது ஒரு அடிஷ்னல் வேலை நிறைய இருக்குன்றதுனால நான் அதை செய்யல நான் நம்மளோட டாய்லெட்ஸ்ல தான் யூஸ் பண்ணேன் அண்ட் இந்தியன் டாய்லெட்ஸ் தான் பெஸ்ட் ஏன்னா யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஸ்குவாட் பொசிஷன்ல உட்காந்தா போல் மூமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப நிறைய வீட்டுல இந்தியன் டாய்லெட்ஸே இருக்கிறது இல்ல பட் எங்க வீட்டுல இருக்கு அதனால நான் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இந்தியன் டாய்லெட்லயுமே நான் ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் டைம் உட்கார வைக்கல லைக் நம்மளோட ஃபுளோர் இருக்கும்ல அதுல உட்கார வச்சுட்டு சோ நான் வாஷ் பண்ணி விட்டுருவேன் சோ அந்த மாதிரிதான் பண்ணேன் நீங்க பாட்டி சேர் வாங்கணும்னா தாராளமா வாங்கிக்கோங்க பட் அதை கொஞ்சம் சானிடைஸ் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்க பாட்டி சேர்ல ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா எங்க போனாலும் அந்த சேரை தூக்கிட்டு போகணுமா குழந்தைங்க அதுல போனாதான் டாய்லெட் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயமா எனக்கு தோணுச்சு அண்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா நீங்க காலை வந்து நீட்டி போட்டு 2 காலுக்கு நடுவுல இந்த மாதிரி உட்கார வைக்கலாம் கீழே வந்து ஏதாவது பேப்பர் போட்டு சுத்தட்டு ஏன்னா அவங்களுக்கு எடுத்தோடனே அந்த ஸ்குவாட் பொசிஷன் கொஞ்சம் வராம இருக்கலாம் சோ இது வந்து நம்ம வீட்டுல நார்மலாவே ட்ரை பண்ணுவோம் ஸ்குவாட் பொசிஷன் தெரியுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா தரையில முதல்ல உட்கார வச்சு பழகுங்க நீங்க பாட்டி சேர்ல உட்கார வச்சாலும் சரி தரையில உட்கார வச்சாலும் சரி அது உங்க சாய்ஸ் பட் எதுல உட்கார வச்சாலும் உங்க குழந்தைங்களோட பாதம் தரையில பதியணும் ஏன்னு பாத்தீங்கன்னா தரையில பதிக்கும் போது ஒரு சென்சேஷன் கொடுக்கும் அப்ப வந்து உங்க பெல்விக் ஏரியாவை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும் அது கொஞ்சம் போவல் மூமெண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்றவங்க வந்து ஆப்வியஸா வெஸ்டர்ன் தான் அண்ட் வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஒரு ஸ்டூலோட சேர்த்து இந்த பாட்டி சீட் மாதிரி வருது சோ அவங்க ஏறி அவங்களாவே உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லைன்னா பாட்டி சீட் மட்டும் தனியா இருக்கு அதை அட்டாச் பண்ணிக்கலாம் சோ இது ரெண்டுத்துல எதுனாலும் வாங்கிக்கோங்க அண்ட் வெஸ்டர்ன்ல வந்து டைரக்டா கண்டிப்பா ட்ரெயின் பண்ண முடியாது ஏன்னா அந்த சைஸ் கொஞ்சம் ஃபிட் ஆகாது அப்ப குழந்தைங்க பயப்பட கொஞ்சம் சான்சஸ் இருக்கு அதனால நீங்க வெஸ்டர்ன் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த சீட் ஏதாவது வாங்கிக்கோங்க அண்ட் பாட்டி சீட் தனியா வாங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து அது உங்க லிவிங் ரூம்லயோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்பேஸ் எல்லாம் வைக்காதீங்க டாய்லெட்ல வச்சே பழகுங்க ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே தெரியணும் பாத்ரூம்ல மட்டும்தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஆரம்பத்திலே கல்டிவேட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா பெரிய பசங்களும் ஆனா அப்புறம் சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் இன்னொரு தப்பும் நிறைய பேர் பண்ணுவாங்க சில டைம் பேப்பர் எல்லாம் போடுறதுக்கு பதில் டயப்பர்ல போட்டு உட்கார வைப்பாங்க அதை மட்டும் செய்யாதீங்க குழந்தைங்க வந்து எந்த ஒரு விஷயத்த பழகினாலும் அதே தான் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க லூஸ் க்ளோத்ஸ் லூஸ் பேண்ட் போடணும் நமக்கு சொல்லவே ஆரம்பிச்சாலும் முன்னாடி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப லேட்டா தான் சொல்லுவாங்க சோ நம்ம டக்குன்னு கூட்டு போற மாதிரியான ஒரு பேண்ட்ஸ் தான் வேர் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் தான் ட்ரெயின் பண்ணும் அதுக்கப்புறம் தான் யூரின்க்கு போகணும் ஏன்னா இந்த மோஷன் ட்ரைனிங் ரொம்ப ஈஸி 1 டேக்கு மோஸ்ட்லி 2 டைம்ஸ் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் ஸ்டார்ட்டும் பண்ணுவோம் நம்ம
அப்படி இருக்கும் போது காலையில கொஞ்ச நேரம் நைட் கொஞ்ச நேரம் உட்கார வச்சா அவங்க மோஸ்ட்லி அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சிருவாங்க. அண்ட் இந்த பூப் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாதான் உங்களுக்கு வரும், ஆனா அவங்க உட்கார்றதுதான் ரொம்ப யோசிப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து உடனே ஏஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு வந்து நீங்க கிட்டே நின்று ஏதாவது ஸ்டோரி சொல்லலாம், ஏதாவது ஃபன்னியா நீங்க ஃபேஸ் வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கலாம். சோ அவங்க கொஞ்ச நேரமாவது அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீலிங் ட்ரிகர் ஆகும். இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸ், நீங்க அதெல்லாம் பெருசா கவலையே பட தேவையில்ல. நிறைய பாட்டி ட்ரைனிங் புக்ஸ் எல்லாம் கூட வருது. யூஸ்வலா ரெஸ்ட் ரூம்ல புக்கு போன் இதெல்லாம் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காது, நான் அதெல்லாம் செய்யல. உங்களுக்கு வேணும்னா உங்க சாய்ஸ், நீங்க புக்ஸ் வாங்கி கூட குழந்தைக்கு காட்டலாம். வெஸ்டர்ன் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபிளாஷ் பண்றது பிடிக்கும். சோ நீங்க அதெல்லாம் கூட வச்சு அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஏதாவது செய்யலாம். குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் நிறைய ஆகுது அப்படின்னா அவங்க பாட்டி ட்ரெயின் பண்ண கொஞ்சம் லேட் ஆவாங்க. சில பேர் பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும் போது கான்ஸ்டிபேட் ஆகும், ஏன்னா குழந்தைங்களுக்கு சில பேர் பிடிக்காது. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஒரு 2-3 வாரம் கேப் விட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. பாட்டி ட்ரைனிங் வந்து சில டைம்ல ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது என்னன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்ல வந்து இன்னொரு குழந்தை பிறக்க போறாங்க, ஏதாவது உங்க வீட்டுல அக்கேஷன் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது பிளேஸ் டிராவல் பண்றீங்க, வீடு சேஞ்ச் பண்றீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல, அப்போல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், அப்ப மட்டும் பாடி ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட டைம் கண்டிப்பா தேவை. இந்த பாடி ட்ரைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்களோட பிஹேவியரை ஒரு 10 நாளைக்கு அப்சர்வ் பண்ணுங்க. உங்க யூரின் போன போது ஒரு டைம் இருக்கும், அந்த டைமை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி எப்ப யூரின் போறாங்கன்னு நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கு என்ன இன்டர்வல்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் கண்டிப்பா யூரின் போகும்போது ஒரு ஃபேஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பூப் பண்றதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து ஸ்குவாட் பொசிஷன்ல உட்காருவாங்க. இது மோஸ்ட்லி எல்லா சைல்டுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி பீ பண்றதுக்கு முன்னாடி ஜென்டல் ஏரியாவை கொஞ்சம் குடிப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் தான். சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணாலே தெரிஞ்சிடும். இதுல இருக்க ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்க சொல்லிதான் கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கண்டிப்பா சீக்கிரம் செஞ்சிருவாங்க. நீங்களே அந்த இன்டர்வல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல என் குழந்தை பாத்ரூம் போயிடுவாங்கன்ட்டு. சோ அப்பப்ப கொண்டு போய் நிற்க வைங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாத்ரூம் வந்தா நம்ம இங்கதான் யூஸ் பண்ணுவோம், நாங்க ஃபேமிலியில எல்லாருமே இங்கதான் யூஸ் பண்றோம், நீயும் இங்கதான் யூஸ் பண்ணுவோம், யூ ஆர் க்ரோயிங், அந்த மாதிரி நிறைய விஷயத்த உங்க குழந்தைக்கு சொல்லுங்க. இதுல வந்து ஒரு ருட்டீனை நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. பாய் பேபியா இருந்தா இனிஷியலா பீ ட்ரெயின் பண்ணும்போது உட்காந்து ட்ரெயின் பண்ண வைக்கலாம். ஏன்னா அந்த பாட்டி சீட்ல கரெக்டா உள்ள போகணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இனிஷியலா அந்த மாதிரி பழகிட்டு அப்புறமா உங்களுக்கு நிக்க வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம். சோ டே டைம்ல யாரும் டயப்பர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ் பண்றீங்கன்னா பாட்டி ட்ரெயின் பண்றதுக்கு கண்டிப்பா முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் இந்த பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும் போது என் குழந்தை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரப்பர் டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு டாகோ என்னவோ இருந்தது, பில்டிங் பிளாக்ஸ்ல ஒரு நீட்டா ஒண்ணு வச்சிருந்தாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு அவங்க விளையாட்டு இருந்தாங்க. அந்த டாய் பக்கத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பாத்ரூம்ல தான் பண்ணணும் அப்படின்னு எடுத்து போய் விளையாட்டு இருந்தாங்க. ஆப்வியஸா அம்மாவா இருந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், இதெல்லாம் பேசி இதுல விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா நம்ம குழந்தை வந்து இவ்வளவு டீட்டெயில்டா அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது பெரிய விஷயம். ஏதாவது டாய்ஸ் வச்சு உங்க குழந்தைக்கு அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரிவார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க கரெக்டா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் கண்டிப்பா தேவை. நிறைய சார்ட்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, நீங்க வேணா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார் மாதிரி ஒன்னொன்னு கொடுத்து ஒட்ட சொல்லலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பிரைபரி மாதிரி யோசிக்காதீங்க. நம்ம வந்து அந்த ரிவார்டோவோ இல்லை அப்ரிசியேஷனாவோ தான் நம்ம அதை பழகுறோம். பெரிய விஷயம் எதுவும் தரதில்லை, நீங்க கொடுத்து பாருங்க, அப்போதான் தெரியும் உங்களுக்கு அதுல எவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுல ஒரு சில விளையாட்டு கூட ட்ரை பண்ணலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் போக போறேன் அப்படின்ட்டு பாத்ரூம் போகலாம், நீ போக கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதை வேணான்றமோ குடு குடுன்னு ஓடுவாங்க. நடுவுல எப்பயாவது ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பெருசா ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க, ஒன்னு ரெண்டு அப்படிதான் நடக்கும். சில குழந்தைங்க வந்து ஒரு அட்மோஸ்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு கொஞ்சம் லேசியா ஃபீல் பண்ணி ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணாம கூட இருப்பாங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். சோ அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் உங்களுக்கு ஹால்ல லிவிங் ரூம்ல ஏதாவது பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல அவங்க கிட்ட சொல்லாம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க. உங்க குழந்தைய கண்டிங்க, ரொம்ப மிரட்டி அவங்களுக்கு சுத்தமாவே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ண வேணாம். பட் அதுல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, இது தப்பு, நம்ம எப்பயுமே தானே பண்ணுவோம்,
நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கண்டுக்காம போனீங்கன்னா இது இது ஜாலி அப்படின்ட்டு அதே பண்ணுவாங்க. இதுல ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் கிடைச்சிடும். ஒன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க நைட்ல வந்து பூப் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வயசுல பாத்தீங்கன்னா அப்பப்ப பீ பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க டே டைம்ல. அண்ட் மூணாவது ஏஜ்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ட்ரையாவே இருப்பாங்க. ஸோ அண்ட் நாலஞ்சுலாம் ஆப்வியஸா டே டைம் வந்து யோசிக்க கூட கூடாது. நம்ம த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் நைட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் நம்ம 2-2.5 இயர்ஸ்க்குள்ள நைட் ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இது வந்து ப்ரீ ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைய டே டைம்ல ட்ரெயின் பண்ணிடணும். ஏன்னா நிறைய ஸ்கூல்ல டயப்பர்ஸ் அலோட் கிடையாது. அண்ட் அது தேவையும் படாத அந்த ஸ்டேஜ்க்குள்ள எல்லா குழந்தையும் கண்டிப்பா கத்துப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களை தவிர சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் தேவைப்படலாம். அப்ப உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது டெக்னிக்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு ஃபன்னா இதை சொல்லி தரீங்களோ அவ்வளவு ஈஸியா உங்க குழந்தை கத்துப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்ரி தர்ஸ்டே ஃப்ரைடே பிரெக்னன்சி பேபி ரிலேட்டட் வீடியோஸ் தான் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே. And don't forget to join our family club.